So now question number 4, exercise 7.1, 10th mass la. You are given a right angle triangle and the right angle triangle is two sides given. So the angle is at Q. Appo that la indha mari potuka angle Q vandu 90 degree. So PQR. We want to find the curved surface area when it is rotated, when the right angle triangle is rotated about PQ. PQ axis which rotate pandrappa kadaikka koodiya and the cone nudeya curved surface area kandupidikkanum. Next vandu QR axis which rotate pandrappa kadaikka koodiya and the cone nudeya curved surface area nama kandupidikkanum. So, this கூம்பின் வளைபரப்பு இரண்டு விதமாக கண்டுபிடிக்கணும் ஒன்று வந்து PQ வை அச்சாக வைத்து சுழலும் பொழுது கிடைக்கக்கூடிய கூம்பின் வளைபரப்பு அடுத்து வந்து விஸ்வன் QR ஐ அச்சாக வைத்து சுழலும் பொழுது கிடைக்கக்கூடிய கூம்பின் வளைபரப்பு எது கிரேட்டர் அப்படினு சொல்லி கம்பேர் பண்ணனும் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம क्वेश्चनல கொடுக்கப்பட்ட ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எந்த இடத்துல 90 டிகிரி Q question it is given angle Q equal to 90 degree. So case 1 la PQ vandu axis. Idu vandu axis nu solla venda idu vandu height ah irukum. Idha height ah vechittu PQ va height ah vechittu ipdiye rotate pandrom. Appo automatically QR vandu keela irukum. PQ axis appingirappa QR down ah irukum. Appo idha apdiye vechittu ipdi imagine pannika இதை அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணுறப்போ யூ ஆர் கெட்டிங் ஏ கோன் ஒரு கோன் வந்து கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல இதை ஹைலைட் பண்ணிக்கலாம் பிக்யூ பிக்யூ தான் ஹைட்டு அப்போ இந்த மாதிரி ஸோ இன் திஸ் வே யூ ஆர் கெட்டிங் ஏ கோன் வேண்டாம் இது வச்சு இங்கே இது வந்து 20 சென்டிமீட்டர் அண்ட் ஒன் மோர் QR எவ்வளவு 16 சென்டிமீட்டர் அப்போ இதை 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 ஃபிக்ஸடாக வச்சுட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம் ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த பக்கம் இப்படி வரும் இல்லையா அப்போ யூ ஆர் கெட்டிங் ஏ கோன் லைக் திஸ் இந்த மாதிரி ஒரு கோன் வந்து கிடைக்கும் அப்போ அண்டர் கேஸ் 1 கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்பு கூம்பின் வளைபரப்பு கூம்பின் வளைபரப்பு ஃபார்முலா என்ன பையா எல் ஸோ பை வந்து 22/7 ஆர் எவ்வளவு இதுதான் இதுதான் ரேடியஸ் இதுதான் அப்படியே சுற்றி வர நமக்கு ரேடியஸாக வருது ஸோ 16 இன்ட்டு எல் என்ன இந்த 20 சென்டிமீட்டர் இது இது அப்படியே கேன்சல் பண்ணி யூ கெட் ஒன் ஆன்சர் அடுத்தது வந்து அண்டர் கேஸ் 2 யூ ஆர் ரொட்டேட்டிங் அபவுட் கியூஆர் அப்போ கியூஆருங்கிறப்ப இது அப்போ இந்த இந்த ஸ்லாண்ட் ஹைட் இருக்கு இல்லையா இதை அப்படியே பிடிச்சிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி வரும் இதே அப்படியே போட்டிருக்கேன் பட் எக்ஸாமில் நோ நீட் டு ட்ரா த ஃபிகர் இது தேவையில்லை இதை வச்சு தான் நம்ம இப்போ ரொட்டேட் பண்ண போகிறோம் இது ஆஸ் யூஸ்வல் 20 தென் பி கியூஆர் கியூஆர் வந்து 16 சென்டிமீட்டர் ஸோ இங்கே இதை இதை இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் இது ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த பிக்யூ தான் என்னவாயிரும் ரேடியஸாக மாறிடும் இது வந்து ஹைட்டாக மாறும் எது ஃபிக்ஸடாக இருக்கோ அது ஹைட்டு எது ரொட்டேட் ஆகுதோ அது வந்து ரேடியஸ் அப்போ இந்த கொஸ்டினில் ஆர் வந்து தெரியாது போன கொஸ்டினில் ஆர் தெரியும் டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் பட் இன் திஸ் கொஸ்டின் யூ டோன்ட் நோ ஆர் ஹெச் நமக்கு யூஸ் இல்லை அது நமக்கு தேவையில்லை அப்போ ஆர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்டு மைனஸ் ஹெச் ஸ்கொயர்டு இது வந்து புக்கில் இருக்குது ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் பண்ணணும் ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் மைனஸ் பண்ணும் ஹெச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர் பட் எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ளஸ்ஸு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஸோ வென் யூ வாண்ட் டு ஃபைண்ட் எல் யூ ஆர் ஆடிங் மற்றதுக்கெல்லாம் வந்து மைனஸ் பண்ணணும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எல் எவ்வளவு 20 ஸ்கொயர் ஹெச் 16
இப்போ இங்கே 400 மைனஸ் 16 16 256 சப்ரேட் பண்ணினா 4 4 1 ஈக்குவல் டு 12. இப்போ நம்ம ரேடியஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 12 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது ரொட்டேட் ஆகிறப்போ அண்டர் கேஸ் டு நம்ம சிஎஸ்ஏ ஈக்குவல் டு பையார் ஸ்கொயர், சாரி பையார் எல் இல்லையா, பைக்கு 22/7. ஆர் வந்து எந்த ஆர் போடணும், இந்த 12 வந்து சப்டிட் பண்ணணும், தென் எல் வந்து ஆஸ் யூஸ்வல் சேஞ்ச் ஆகுது. ஸோ எக்ஸாமில் இந்த ஃபிகரெல்லாம் அவசியமே இல்லை, டைரெக்டாக இதை பார்த்துருந்தேன் இந்த இது வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அண்டர் கேஸ் ஒன் இதை ரேடியஸாக வச்சுட்டு கால்குலேஷன் போட்டுக்கோ. அண்டர் கேஸ் டூ இதை நீ கண்டுபிடிச்சிருப்பாடு, இதை ரேடியஸாக வச்சுட்டு கால்குலேஷன் போட்டுக்க. ரொம்ப சிம்பிளாக திங்க் பண்ணுங்க, இந்த இதெல்லாம் நமக்கு அவசியமில்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபிகர் வந்து நம்ம போடுறோம். இங்கே கூட நான் இப்படி போடலாம், இந்த ஃபார்முலா மட்டும் நான் அழிச்சிட்றேன், இந்த மாதிரி ஒரு கோன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வி டூ த கால்குலேஷன் ஃபார் திஸ். ஸோ இது டிவைட் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர், இங்கே இதை டிவைட் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். அப்போ எது கிரேட்டாக இருக்குது, இது தான் கிரேட்டாக இருக்குது. ஸோ அண்டர் கேஸ் ஒன் யூ ஆர் கெட்டிங் திஸ் ஒன்று. ஸோ கேஸ் ஒன் அதனுடைய சிஎஸ்ஏ இஸ் கிரேட்டர் தேன் கேஸ் டூ. இது வேணால் நம்ம இதை அழிச்சிட்டு எழுதிக்கலாம். ஸோ சிஎஸ்ஏ அண்டர் கேஸ் ஒன் இந்த மாதிரி எழுதக்கூடாது, மென் இட் ரொட்டேட்ஸ் அபவுட்னு சொல்லி எழுதணும். இஸ் கிரேட்டர் தேன் சிஎஸ்ஏ அண்டர் கேஸ் டூ இந்த மாதிரி எழுதிக்கலாம், இல்லாட்டி அந்த ஆக்சிஸ் எழுதி நம்ம எழுதிக்கலாம்.